இப்பெல்லாம் சீர் நடிகைகள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் ஒன்று தன்னோட வாழ்க்கையை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேர் சீரியல்ஸ் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ரீசன்ட் டேஸில் கல்யாணம் பண்ண நிறைய சீரியல் நடிகைகள் கர்ப்பமாகி குழந்தையும் பெற்றிருக்கிறாங்க. அப்படி தான் ரீசெண்டாக மைனா நந்தினிக்கு திருமணம் நடந்து முடிஞ்சுது. இப்போ அவங்க கர்ப்பமாயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஆனது பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் இருக்கிற சீரியல் நடிகைகளில் ரொம்ப ஃபேமஸான நடிகை அப்படின்னு சொல்ல போனால் மைனா நந்தினியை சொல்லலாம். ஏன்னா மைனா நந்தினி விஜய் டிவியில் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க சரவண மீனாட்சி சீரியல் மூலமாக தான் ரொம்பவே பிரபலமாக ஆரம்பித்தாங்க. இதில் இவங்களுக்கு வைக்கப்பட்ட மைனாங்கிற பேர் தான் இவங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அதுக்கு முன்னாடி இவங்க படங்கள்லேயும் நடிச்சிருந்தாங்க. ஆனால் எதுவுமே இவங்களுக்கு பேர் சொல்லும்படி அமையலை. இவங்க சீரியல்ஸ் நடிக்கும்போது நிறைய காமெடியான வேடங்கள் எடுத்து தான் நடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் போக போக நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர்ஸ்களை சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி மைனா நந்தினி இதுவரைக்கும் சீரியல்ஸ் படங்கள்னு இப்படி நிறையதுலேயும் நடிச்சிருக்கிறாங்க. ரீசெண்டாக இவங்க சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் இவங்க ஒரு முக்கியமான கேரக்டர் எடுத்து நடிச்சிருந்தாங்க. இப்போது அரண்மனை கிளி சீரியலில் விஜயான்னு ஒரு முக்கியமான கேரக்டர்லையும் நடிச்சிட்டு வராங்க. மைனா நந்தினி எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த அளவுக்கு சில பல சர்ச்சைகளுக்கும் உள்ளாகியிருக்கிறாங்க. மைனா நந்தினி ஏற்கனவே கார்த்திகேயன் அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அவர் வேதனை தாங்காமல் சூசைட் பண்ணி இறந்துட்டார். இந்த சூசைடுக்கு காரணம் மைனா நந்தினி தான் சொல்லி கார்த்திகேயனோட அம்மா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. காரணம் அதுக்கு காரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஜீ தமிழ் டெலிகாஸ்டான டான்ஸ் ஜோடி டான்ஸில் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போது இவங்க கூட ஆடின யோகேஸ்வரனோட இந்த பிரச்சனைகள் முடிஞ்சு சில வருஷம் கழித்து மைனா நந்தினிக்கும் யோகேஸ்வரனுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்குது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியிருக்குது. ஆரம்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்காமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் தங்களோட காதலை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. அப்புறமா அவங்கவுங்க வீட்டில் சம்மதத்தை கேட்டிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் சம்மதம் தெரிவித்ததுனால இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறாங்க. அதனால் கடந்த வருடம் நவம்பர் 10ஆம் தேதி இவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியாக்களில் பயங்கரமாக வைரலாக ஆரம்பிச்சிது. நிறைய பிரபலங்கள் அவங்களுக்கு நேரில் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் கல்யாணமாகி 2 மாதங்கள் தான் முடிஞ்சிருக்குது. இந்த நிலையில் இப்போ மைனா நந்தினி திடீர்னு கர்ப்பமாயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமானது சோசியல் மீடியாக்களில் பயங்கரமாக வைரலாகிட்டு வருது. அதாவது மைனா நந்தினி கர்ப்பமாக இருக்காங்கன்னும் அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட் இப்போ வெளியே இருக்கணும் சில விஷயங்கள் வைரலாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்ப்பமாக இருக்கிற நிலையில் இவங்க விஜய் டிவியோட நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு போயிட்டு வர்றதுனால ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு அவங்க கணவர் ரொம்பவே பயந்துட்டுருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இந்த விஷயங்களை பற்றின எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் மைனா நந்தினி தரப்பிலிருந்து வெளியிடலை. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாக்களில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இது நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, யாரோ வேணும்னு ரூமர் கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு வேறு சிலரும் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த நியூஸ் ஆனது சோசியல் மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. பலரும் இது உண்மைன்னும் ஒரு சிலர் இது பொய்யின்னும் தங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட்டுகளாக பதிவு பண்ணிட்டு வராங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த தமிழ் க்ரோத் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.